பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமான 5வது பேட்ச் அட்மிஷன் ஆரம்பம். தொடர்புக்கு psj234@yahoo.com தொலைபேசி எண் 7338824242. அவர்கள் பேசிதான் நாங்கள் கேட்போம். அதில் குறிப்பாக அருமை என்ன ஜெகப்பிரச்சன் அவர் பேசிதான் நான் கேட்பேன். இன்றைக்கு ஒரு துரஷமான சூழ்நிலை அருமை என்ன ஜெகத் அவர்களுக்கும் அருமை என்ன துறை கொண்ட அவர்களுக்கும் நான் பேசி அவர்கள் கேட்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றார். இது இந்த மாவட்டத்துடைய அழகாவது தலைவர் பதவியேற்ற விழாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக கூட இதை வாழ்நாள் முழுவதும் கணக்கிலே வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவு தெய்வங்களை பற்றி வன்மையாக பேசுகின்ற வல்லமை படைத்த வைரவத்தை உருவமாக காட்சி அளிக்கின்ற அன்றைய அருமை நன் ஜெகப்பிரச்சகன் அவர்களே, இயக்கத்துடைய பொதுச் செயலாளரும் எங்களை போன்றவர்களை ஊக்குவிக்கப்படுவதில் முதலிடமும், அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் போர்க்களத்திலே போர் முழுகின்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வெள்ள அபாயம் ஏற்பட்டு மக்கள் தலைமையில் ஒரு சூழ்நிலையை கொடுக்கின்ற போதும் சரி, துன்பக்கடையிலிருந்து அதை மறந்து ஒரு சந்தோஷமான நிலைக்கு வர வேண்டும் என்றால் அதை அந்த நிலையை உருவாக்கின்ற வல்லமை குறித்த ஒரு ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் ஒருவர் திராவிட இயக்க வரலாற்று புத்தகங்களில் ஒரு காலத்தில் அதிக இடங்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மாற்றத்திற்குரிய அருமை என்ன துணை பொருளர்களே, இந்த நிகழ்வை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய கழகப் போனர்களே, இன்னொரு பொதுக்கூட்டம் இருக்கிறது என்றால் வர்ண பகவான் துரத்தி கொண்டே இருக்கின்றார். ஒருவேளை இதே பொதுக்கூட்டமாக மாற்றுகின்ற வல்லமை இன்றைக்கு பதவியேற்பு விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற அரங்காவலத்துடைய தலைவர் அன்றைக்கு அசோகன் எவ்வளவு தூரம் மக்களிடம் செல்வாக்கு இருக்கின்றார், எவ்வளவு தூரம் என்ன நம்ம மொழி எவ்வளவு தூரம் அந்த ஒரு நிரந்தர கடந்த மக்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. நான் இந்து சமயத்துறைய அமைச்சராக பதவியேற்று ஓராண்டு காலம் நிறைவேற்றிருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்திலே முதன் முதலிலே அரங்காவலர் குழு உறுப்பினர்களும் தலைவரும் பதவியேற்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நினைவுகள் என் இறுதி நாள் வரை இருக்கும் நிகழ்ச்சியில் பதிவு ஒரு இஸ்லாமிய சகோதரி கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொறுப்பு எது என்பது பொருள் அல்ல, நிகழ்வு சிறிதாக இருந்தாலும் அவருடைய கீர்த்தி தெரிகின்றார்கள். இன்றைக்கு அசோகன் அவர்களிடம் தரப்பட்டிருக்கின்ற பணி என்பது இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற இறையன்பதற்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் செய்து தரக்கூடிய ஒரு பதவி. இவர் கிட்டத்தட்ட ஒரு 1800 திருக்கோயிலுக்கு அரங்காவலரை நியமிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இவரை எப்படி அருமை அண்ணன் துறைமுகர் தேர்வு செய்தாரோ அதுபோல் அவர் வாழ்க்கையை நீங்களும் தேர்வு செய்கின்றவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இறை தொண்டில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாகவும் இவர்களால் இயக்கத்திற்கும் இந்த நாட்டிற்கும் திருக்கோயில்களுக்கும் பலன் கிடைக்கும் என்று நம்புகிறவர்களை நீங்கள் நியமித்தால்தான் நீங்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டதற்கு அது சான்றாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இன்றைக்கு பதவியேற்றுக் கொண்டிருக்கின்ற அன்றைக்கு அசோகன் அவருடைய உறுப்பினர்கள் ஒருவருக்கொரு விட்டுக் கொடுத்து சென்னை மாவட்டத்திலே 38 மாவட்டங்கள், தமிழ்நாட்டிலே 38 மாவட்டங்களுக்கு அரங்காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. 3 மாவட்டங்களுக்கு தற்போது அரங்காவலர்கள் நியமனம் முடிவுக்கு இந்த மாத இறுதிக்குள் 12 மாவட்டங்களுக்கு அரங்காவலர்கள் நியமனம் முடிவு எடுக்கின்றது. தொடர்ந்து அடுத்த மாத இறுதிக்குள் இந்த 38 மாவட்டங்களுக்கும் அரங்காவலர்கள் நியமனம் நடந்த முடிவு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு கழித்து கேட்கின்ற பொழுது இந்த வேலூர் மாவட்ட அரங்காவலர் குழுதான் சிறப்பு பெற்ற அரங்காவலர் குழு என்று பெயரளிக்கின்ற வகையில் பணியினுடைய செல்லி அவர்கள் என்னால் உங்களுக்கு குறைவு என்று விடைபெறுகிறேன்.